எல்லாருக்கும் வணக்கம். இந்த முறை பிக் பாஸ் நிகழ்ச்சியை கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்க போறது இல்ல அப்படின்னு ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. இது கண்டிப்பா உண்மையான செய்தி மாதிரி தான் தெரியுது. எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் அடுத்தடுத்து ரெண்டு மூணு படத்துல பயங்கர பிஸியா இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கல்கி, தக் லைஃப், இந்தியன் 3, இப்படி ஏகப்பட்ட படத்துல வந்துட்டு ரொம்ப பிஸியா நடிச்சு வந்துகிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் மேல இதுக்கு முன்னாடி, அதாவது பிக் பாஸ் சீசன் தமிழ்ல, கமலஹாசன் அவர்கள் அந்த ரெட் கார்டு விஷயத்துல வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு ட்ரோல் வந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாயா விஷயத்தில் வந்துட்டு இவரை சேர்த்து வச்சலாம் வேற வந்துட்டு பேசினாங்க. இப்படி இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாகத்தான் கமலஹாசன் சாருடைய அரசியல் செல்வாக்கே வந்துட்டு பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. அரசியலில் ஒரு கட்சியோட தலைவராக இருந்துக்கிட்டு பிக் பாஸில் இப்படி மக்களால் ட்ரோல் செய்யறதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதுனால தான் வந்துட்டு அவர் அரசியலும் அந்தளவுக்கு இறங்காமல் இருக்காராம். ஸோ இந்த காரணங்களால் பிக் பாஸ் நிகழ்ச்சியை கமலஹாசன் அவர்கள் இந்த முறை வந்துட்டு தொகுத்து வழங்க மாட்டார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவந்துட்டுருக்கு. கமல் சாருக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஓடிடியை தொகுத்து வழங்கின சிலம்பரசனை வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருப்பதாக தற்போது செய்திகள் போயிட்டு வந்துட்டுருக்கு. எப்படியும் இன்னும் ஒரு மாதத்தில் வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.